சர்க்கரை நோயாளிகளுக்கான பிரத்யேக இனிப்புகள், இனிப்புகளின் நறுமணம் வீசும் பரிசுப் பொருட்கள் என தீபாவளி பண்டிகைக்கான விற்பனை களைகட்டியுள்ளது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு அதிகம் விற்பனையாகும் இனிப்புகள் மற்றும் பரிசுப் பொருட்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தீபாவளி என்றாலே மகிழ்ச்சியும் உற்சாகமும் தொற்றுக்கொள்ளும் பண்டிகை. தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கடைகளில் இனிப்புகளின் விற்பனை களைகட்டியுள்ளன. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்காக சர்க்கரை குறைவான இனிப்புகள், சர்க்கரை இல்லாத இனிப்புகளும், பனைவெல்லம் மற்றும் சிறுதானியங்களில் தயாரான ஆரோக்கியமான இனிப்பு வகைகளை வாங்கவும் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதேபோல முந்திரி, திராட்சை, பாதாம் என சத்தான பொருட்கள் அடங்கிய இனிப்பு கிஃப்ட் பாக்ஸுகளும் அதிகம் விற்பனையாவதாகவும், 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை இனிப்பு கிஃப்ட் பாக்ஸுகள் இருப்பதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். டைஃபுட் ஸ்வீட்ஸ் இருக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு லோ சுகர் ஸ்வீட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஸ்பெஷல் லட்டு, ட்ரை ஃப்ரூட் லட்டு, லோ சுகர் காஜி கட்லின்னு ஒன்று இருக்குது, லோ சுகர் ஜிலேபின்னு ஒன்று இருக்குது, லோ சுகர் நேச்சுரல்னு ஒன்று நெட்ஸ்லேயே இருக்குது, அது நல்லா தான் இருக்கும், சுகர் பேஷண்ட்டு சாப்பிடலாம். இனிப்புகளை உண்டு பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மட்டுமன்றி நண்பர்கள் உறவினர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது வழக்கம். தற்பொழுது கூட்டு குடும்பம் இல்லாமல் போனதால் வீடுகளில் இனிப்புகளை செய்து உறவினர்களுக்கு கொடுக்க முடியாததால் கடைகளில் வாங்கி கொடுப்பதாக மக்கள் கூறுகின்றனர். இப்போ எல்லாரும் வீட்டில் வந்து அந்த காலத்து மாதிரி எல்லாம் ஃபுல்லாக பண்ணி எடுத்து போய் கொடுக்க முடியாது. அதுவும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு டைம் கிடையாது. அதனால வந்து அதர்சத்தை வாங்கி எல்லாருக்கும் பேக் பண்ணி, மோஸ்ட்லி தீபாவளி சீசன் வந்தாலும் அதர்சம் வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதை பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்றது, பிளஸ் கூட எதுனா ஒரு 2 ஸ்வீட்டை வாங்கினேன்னா அதை ஆட் பண்ணி கொடுத்துருவோம். செஞ்சு கொடுத்துருவேன். சூழ்நிலை இல்லைன்ற இல்லை, நம்மளுக்கு வந்து கூட ஆளுங்க இல்லை. அப்பெல்லாம் கம்பைன் ஃபேமிலி, ஒரு லேடிஸே ஒரு 4 பேர் அப்படி இருப்பாங்க. இப்ப யாரும் கிடையாது, கூட நம்ம பசங்களாம் எங்கேயோ வந்து ஒர்க் பண்றாங்க. சோ எல்லாம் ஒன்னா அசம்பிள் ஆகுறது ஒரு நாள் தான் அந்த தீபாவளி சீசன்ல. அதுல அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இந்த வேலை எல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்ல. அதனால இப்ப எங்க பார்த்தாலும் கடைங்க வந்துடுச்சு, வாங்கி அப்படி அப்படியே பார்சல் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். கடையில் 100 கணக்கான பரிசுப் பொருட்கள் இருந்தாலும் தங்கள் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வடிவமைத்து வாங்குவதையே மக்கள் விரும்புவதாக பரிசு பொருட்கள் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக லட்டு, ரசமலாய், பாதுஷா உள்ளிட்ட வடிவங்களில் அவற்றின் நறுமணத்தை கொண்டதாக மெழுகுவர்த்திகளை மக்கள் வடிவமைத்து வாங்கிச் செல்வதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். முன்னெல்லாம் கேண்டில்ஸ்னா வெறும் ஒயிட் இல்லை எல்லோ கலர் அந்த மாதிரி நார்மல் டிசைன்ஸ் இருக்கும். இப்போ வந்து வி ஆர் கஸ்டமைசிங் கேண்டில் ஷேப்பு அண்ட் கலர்ஸ் வந்து ஸ்வீட் மாதிரி. தீபாவளி வி ஸ்டார்டட் வித் ரசமலாய் அண்ட் லட்டு, அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்வீட்ஸ் கவர் பண்ணிட்டோம். பிகாஸ் ஒரு கஸ்டமர் ஒரு ஸ்வீட் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் கேண்டில் பேர்ன் ஆகும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். தி என்டையர் ரூம் யூ வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். இதேபோல வித்தியாசமான வாழ்த்து அட்டைகள், கிஃப்ட் ரேப்பர்கள் மற்றும் மரத்தாலான பரிசு பொருட்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். வித்தியாசமான பரிசு பொருட்களை வாங்குறதுல பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நிலையில வாடிக்கையாளர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில அதிக அளவிலான பரிசு பொருட்கள் இந்த ஆண்டு கடை வீதிகளில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.